ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் உள்ள சில ஃபியூச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நீங்கள் நார்மலாக யூடியூப் ஓப்பன் பண்ணி இதில் ஏதாவது சர்ச் பண்ணுவீங்க. ஸோ சர்ச் பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேனலோட பேரை வந்து நான் சர்ச் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஒரு சேனலோட நேமை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணும்போது சேனல் முதல்லே காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து புதுசாக ஆரம்பித்த ஒரு சேனல் அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு புது சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட நேம் வந்து வராது, சரிங்களா? நேம் அடிச்சிங்கன்னா அந்த சேனலை எடுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது பாருங்கள், முதல்ல ரிலவன்ஸ் இருக்குது, ரெண்டாவது டைப்புன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. ஸோ இப்போ இந்த பேரில் உள்ள எல்லா சேனலுமே நமக்கு வந்துடும். ஸோ இதை எப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ புதுசாக நண்பருடைய சேனலை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சேனல்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நியூஸ் பார்க்குறீங்க அல்லது ஒரு ஏதாவது ஒரு தகவல் அடிக்கிறீங்க. ஓகே, ஒரு நியூஸ் அடிக்கிறீங்க, எல்லா நியூஸும் வந்துடும். இப்போ இந்த நியூஸை வந்து அதே மாதிரி சர்ச் ஃபில்டரில் போயிட்டு மூணாவது ஆப்ஷனை பாருங்கள், அப்லோட் டேட் எனி டைம் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி என்றைக்கு நமக்கு என்றைக்குள்ள நியூஸ் வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ எல்லாமே அப்படி தான், சரிங்களா? இப்போ உள்ள கரண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, எனி டைம்னா எப்போ உள்ளது இருக்கும், லாஸ்ட்டு வரணும், இப்போ கடைசி ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் போட்ட நியூஸ் மட்டும் வரும். அடுத்து டுடே இன்றைக்கு உள்ளது, திஸ் வீக் இந்த வாரத்துக்கு உள்ளது, இந்த மாதத்துக்கு உள்ளது, இந்த வருஷத்தில் உள்ளது. ஸோ டுடேன்னு கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு உள்ள நியூஸ் மட்டுமே தனியாக வரும். ஸோ இதை தமிழ்னு அடிச்சிங்கன்னா தமிழ் வரும். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிக்கலாம். டியூரேஷன் இருக்குது பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து 4 to 20 minutes நியூஸ் அல்லது வீடியோ மட்டும் வேணும், அல்லது அண்டர் 4 minutes, 4 minutes கீழே உள்ளது வேணும், ஓவர் 20 minutes, 20 minutes அதிகமாக உள்ளது வேணும் அப்படின்னு பல வகையில் சர்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் இதில் லைவ் மட்டும் வேணும்னா லைவை கிளிக் பண்ணி அப்ளை கொடுக்கலாம். அடுத்து 4K வியூ, அதாவது 4K வந்து குவாலிட்டி கூடின வீடியோ வேணுமா, HD-ஆ. அடுத்து சப்டைட்டில் CC, அதாவது வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கையிலே கீழே வந்து எழுத்து வரும், ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணுமா. அப்புறம் க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ், க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னால் அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணலாம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம், அந்த மாதிரி வீடியோ வேணுமா. 360 VR, 3D, HDR, லொக்கேஷன், பர்ச்சேஸ். ஸோ இப்படி பல விதமான ஆப்ஷனை வந்து நம்ம அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல டைப்பில் இருக்குது. அது போக என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கையிலே இங்கே பாருங்கள், இது வந்து ஆஃப், ஆட்டோ ப்ளே ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஆட்டோ ப்ளே ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். இதை இப்படி ஜஸ்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆட்டோ ப்ளே வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வந்து எல்லாமே மறைஞ்சிரும், டச் பண்ணால் தான் இது வரும், சரிங்களா? அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன இருக்குன்னா சிசி இருக்குது. ஸோ அந்த சிசி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா சப்டைட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்து அந்த எழுத்து வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 dots இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் குவாலிட்டியை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு அப்படின்னு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ என்ன குவாலிட்டியில் வேணும், 144 வேணுமா, 240 வேணுமா, எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ப்ளே ஸ்பீடு, இது வந்து புதுசாக வந்திருக்குது. ஸோ அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் கூட்டி வச்சுக்கலாம். இது நார்மலாக இப்போ ஓடுற வீடியோ, இதை நான் வந்து 2x வச்சோம்னா இந்த வீடியோ வந்து 2x வேகமாக ஓடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆப்ஷன். அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஸ்பீடு இருக்கு இல்லையா, ஸ்பீடை நார்மல் வச்சுக்குவோம். வாட்ச் இன் VR, ஸோ VR கிளாஸ் போட்டு பார்க்குற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சில வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும், அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீடு வச்சு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.